இப்ப வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி கிளாஸிஃபை பண்றாங்க. இதுல வந்து இந்த மனமும் புத்தியை மட்டும் நம்ம எடுத்துட்டா போவோம், சித்தம் அகங்காரம் தான் நமக்கு அது ஒரு மெட்டரா மேட்டரான மேட்டர் கிடையாது. சித்தம்ங்கிறது நம்மளுடைய கேரக்டர், நிறைய விஷயங்கள் இயல்பு கையா இயல்புன்னு சொன்ன மாதிரி இயல்புங்கிறது ஒரு கேரக்டர், அது அதுல இருந்து எல்லாமே வருது. அதே மாதிரி அகங்காரம்ங்கிறது எப்பவுமே நீங்க எதையாவது பண்ணும்போது நான் தான் பண்றேங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும், அது வந்து அகங்காரம்னு சொல்றோம். அதுலயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசுமா என்ன புத்தியமா என்னங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணிடணும். மனசுங்கிறது மனது இயல்பு ஏங்கிறதுக்கு பேரு மனது, அதுவா ஏங்கிறது எல்லாம் மனசுன்னு சொல்றோம். அதை நிதானமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத செயல்களுக்காக அதை செயல்படுத்துறது, அதை முறை ஒரு முடிவெடுக்கிறது எல்லாம் வந்து புத்தின்னு சொல்றோம். இப்போ இதுல என்னன்னா, இப்ப இவங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லி நம்ம இயல்பு எப்படி இருக்கு, இயல்பை சரி பண்ண வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி வந்து அன்னைக்குல கூட இருக்கு. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இயல்பெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, மகிழ்ச்சி இருக்கு, வருத்தம் இருக்கு, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கு, மகிழ்ச்சியை காட்டக்கூடிய இயல்பு இருக்கு, பயப்படக்கூடிய இயல்பு இருக்கு, கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, பொறாமை உணர்வு இருக்கு, இது எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இப்ப நீங்க உங்க நண்பரை பாக்குறீங்க, உங்களுக்கு நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நண்பரை பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? உங்கள்கிட்ட நிறைய இயல்புல இருக்கு, உங்க இயல்புல இருக்க எந்த உணர்வு வெளிப்படும்? நம்பரை பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தான் வழிபடும். மற்ற இயல்புகள் என்னாச்சு? இயல்பு எல்லா இயல்பும் வழிபடணும் இல்லையா? ஏன் நான் ஒரு மகிழ்ச்சி மட்டும் வழிபடுது? உங்களுக்கு எது தேவையோ அதான் வரும். நீங்க இயல்பு என்ன வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலைக்கு எது தேவையோ அதான் வழிபடும். அதனால இயல்புல வந்து நீங்க குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இயல்பை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நீங்க வந்து உங்க கார்ல வந்து டேங்க் ஃபுல்லா வந்து நீங்க பெட்ரோல் போட்டிருக்கீங்க, டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட்டனால அது வந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்ல ஓடாது. நீங்க எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் போகும். அதே மாதிரி உங்க இயல்பு என்னவனாலும் இருக்கட்டும், நீங்க எங்க வந்து நீங்க ஆபரேட் பண்றீங்களோ அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் உங்க கைக்குள்ளதான் இருக்கு. நீங்க உங்க கைக்குள்ள இருக்கிறத வந்து நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, என்ன சூழ்நிலை எப்படி எதிர்கொள்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க இயல்புல இருந்து சப்ளை வரும். அதனால நீங்க இயல்பை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இயல்புமே ஒரு உதாரணம் சொல்லுங்க, நீங்க எந்த இயல்பு வந்து அவங்க செயலுக்கு முரண்பாடு அமைஞ்சிருந்து ஒரு இயல்பு சொல்லுங்க. இல்ல அதான் நம்ம சொன்னோம்ல, நம்ம ஏற்கனவே கோபத்தை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு எடுக்காத உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லா நீங்க ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்லைன்னா சப்ரஸ் பண்ணணும். நீங்க எடுக்காமலே விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க கோபத்தை அடக்க வேண்டிய அவசியமே இல்லாத உங்களோட போயிடும். அது வந்து நீங்க சூழ்நிலை நீங்க நிர்வாகம் பண்ற பொறுத்து. எந்த அளவுக்கு இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு 3 உதாரணம் சொன்னோம், உங்க குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்க, அடுத்த குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்க, உங்க பாஸ்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு ஒரு 3 உதாரணம் சொன்னோம். உங்க குழந்தையை பொறுத்தளவு நீங்க உங்க கோபத்தை அப்படியே கையில எடுத்துறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க. ரிலேட்டிவ் குழந்தைய பொறுத்தளவு நீங்க கோபம் வருது, அது உங்களை கேட்காமலே வருது, வந்த கோபத்தை நீங்க எடுக்கல, அது உங்களோட போயிருது. அதே நேரத்துல உங்களுடைய பாஷ பொறுத்தளவுல கோபத்தை கையில எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, அப்புறம் சப்ரஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தீங்க. அப்ப அதனால எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நீங்க எடுக்கிறது எடுக்காத உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை நீங்க ஏதோ ஒன்று வகையில ஹேண்டில் பண்ணி ஆகணும், எடுக்கலன்னா அதை நீ ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகவே போயிடும். இதெல்லாம் நீங்க முடிவெடுக்கிற பொறுத்து, உங்க இன்டலெக்ட் என்ன முடிவு எடுக்கோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டது தான். உதாரணமா என்னன்னா, நீங்க ஒரு காரை ஓட்டுறீங்கன்னு சொல்லிச்சோம்னா ஒரு ஸ்டீரிங் உங்க கையில இருக்கு, நீங்க ஸ்டீரிங் எங்க கொண்டு வரீங்களோ அந்த மாதிரி தான் போகும். எந்த அளவுக்கு நீங்க ஐசோலேட்டர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடு தான் போகும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, டேங்க் ஃபுல்லா இருக்குதுங்கிறதுக்காக நீங்க அது பாட்டுக்கு கார் மாறலாம் ஓடாது. அதனால எல்லாமே வந்து உங்க இயல்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே கண்ட்ரோலிங் சிஸ்டம் உங்க கையில தான் இருக்கு. அதனால நீங்க முடிவு எடுக்கிறத பொறுத்த அளவுல உங்க முடிவுக்கு எல்லாமே கட்டுப்படும், உங்க இயல்பு கட்டுப்படும், உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே கட்டுப்படும். அதனால உங்க முடிவு எடுக்கிறத பொறுத்து நீங்க இது பண்ணிக்கலாம், முடிவை நீங்க மறுபரிசீலனை பண்ணிக்கிறீங்க.